ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை எச்சரிக்கை பண்ணிருக்கேன். ஆனா நீங்க அத பொருட்படுத்தல. அம்மா, முன்னோர்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல? அவங்களும் எத்தனை முறை தான் மன்னிப்பாங்க? நேரங்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் எனக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு. இப்போ அப்படி தான் இருக்கு. நீங்க நினைச்சத பண்ணுங்க. இப்போ நீங்க எடுத்துக்கிறது சரியான முடிவுதான். எல்லா முடிவுகளையும் நாமதா எடுத்துக்கறதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தொடக்கமும் முடிவுமே நாம முடிவு பண்றது இல்ல. எல்லாமே அவன்தான் மேல இருக்கறவன் தான் முடிவு பண்றான். மாமா, என்ன பண்ற? சும்மா அப்படியே போன் பார்த்துட்டு இருந்தேன். என்னது இது? நீ உன்ன ஆசைப்பட்டல அது. இந்த பார். நான் ஆசைப்பட்டதா? நீ உன்ன ஆசைப்பட்டேங்கிட்ட கேட்டல்ல, அதுதான் இது. திறந்து பார். எதுக்கு நீ இவ்வளவு யோசிக்கிற? அதை முதல்ல ஓபன் பண்ணி பாரு. சர்க்கா, எதுக்கு மாமா சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேனா? ஹே, நம்ம ஊர்ல இருக்கறப்ப நீ என்ன சொன்ன? இந்த சுடிதார்லாம் நம்ம ஊர்ல போட வெக்கமா இருக்கு. சென்னைக்கு எங்கயாவது போனதுக்கு அப்புறம் நான் போட்டுக்கறேன்னு ஆசைப்பட்டியா இல்லையா? அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அது சும்மா நான் பேருக்கு சொன்னேன். அதுக்காகவா இப்போ நீங்க வாங்கிட்டு வந்தீங்க? பேருக்கு சொன்னியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ ஆசைப்பட்ட சுடிதார் போடணும்னு இப்போ நான் உன்ன சுடிதார்ல பார்க்கணும். தயவு செஞ்சு போட்டு வா. போ. ஐயோ, போங்க மாமா, நான் போட்டுக்க மாட்டேன். எனக்கு வெக்கமா இருக்கு. பாரா, என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா வெக்கப்படுறான்னு. இதே வெக்கத்தோட அப்படியே அந்த சுடிதாரை போட்டு வந்துட்டீனா கண் குளிர பாத்துப்பேன்.
சொன்னா கேளுங்க மாமா, என்னால முடியாது. முடியாதா? அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டியா? என்னது? ராசாத்தி அக்கா முடியாதுன்னு சொல்றாங்க. சொன்னா கேட்க மாட்டியா? நீங்க அதிகார வேற பண்றீங்க. என்ன விஷயம் நான் தெரிஞ்சிக்கலாமா? தாராளமா தெரிஞ்சிக்கலாமா. சுடிதார் பொண்ணுன ஆசைப்பட்டா சரின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். போட்டுட்டு வான்னா போட்டுட்டு வர முடியாதுங்கடா. நீ என்னன்னு கேள. என்னாச்சு ராசாத்தி அக்கா? ஏன் போட்டுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? இல்ல, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுடிதார் போட்டேன். அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிட்டதே இல்ல. எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு. என்னக்கா நீங்க? சரி அண்ணா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இவங்களுக்கு சுடிதார் போட்டு விட்டு கூட்டிட்டு வரேன். அஷோ பார்வதி வேண்டா சொன்னா கேள. நான் சொல்றத நீங்க கேளுங்கக்கா. இவர் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காருல்ல, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் மாத்தி கூட்டிட்டு வரேன். ஓகே, அதுக்காக நான் வெயிட்டிங். அண்ணே நீங்க வெயிட் பண்ணுங்க, ஆனா இங்க வேணாம், வெளிய சோபா செட் இருக்குல அங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நாங்க பாத்துக்கறோம். நான் கூட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேமா? நீங்க போங்க, கிளம்புங்க. ஷூரா? போங்க அண்ணே, போங்க. ராசதி அக்கா வாங்க. பார்வதி வேண்டாம். பார்வதி எனக்கு கூச்சமா இருக்கு. சுடிதார் உங்களுக்கு நல்லா இருக்கும், நான் உங்களை மாத்தி காட்டுறேன். வாங்க பார்வதி. வாங்க என் கூட வாங்க. நீங்க நீ பாக்க அப்படியே தான் இருக்க. மாமா சும்மா இருக்க சொல்லுங்க மாமா. இது யாரு புதுசா? ஏண்டி தினி முட்டை? யாரு இது? ஒருத்தி வந்தாளே பட்டிக்காட்டுல இருந்து, அந்த ராசாத்தி மாதிரியா இருக்குல்ல பாத்தா? அவ புடவையில சுத்திட்டு இருப்பா. இது என்னமோ சுடிதார் போட்டிருக்கு. ஒருவேளை இந்த வீட்டுல சோறு நல்லா போடுறாங்கன்னு அவ தங்கச்சியும் கூட்டிட்டு வந்துட்டாளோ? ஐயோ அத்தை அங்க பாருங்க, இது ராசாத்தியோட தங்கச்சி எல்லாம் இல்ல, இது ராசாத்தியே தான். சுடிதார் எல்லாம் போட்டு தலையெல்லாம் மாத்தி வாரிருக்கா. ஆமாடி அவளேதான். ரெண்டு நாள் அகிலாண்டேஸ்வரி வீட்டு சோத்த தின்ன உடனே அவளுக்கு எப்படி திமிரி ஏறி போச்சு பாத்தியா? மாடர்ன் ட்ரெஸ் கேக்குதா? மாடர்ன் ட்ரெஸ். எனக்கு சுடிதார் போட்டு விட்டு அலைய மாத்திட்டல, நீயும் சுடிதார் போடு. ஐயோ நான் இதுவரைக்கும் சுடிதார் போட்டதே இல்ல. தயவு செஞ்சு இந்த ஆளை விடுங்க. சுடிதார் போடுற, ட்ரை பண்ணு. பார்வதி நீ போட்டு தான் ஆகணும். இவளுக்கா? ஓ, எல்லாம் இவ வேலை தான் போல இருக்கு. அது எப்படி? எனக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா? அதெல்லாம் முடியாது. நீ சுடிதார் போடுற, ஆபீஸ்ல இருந்து வர அண்ணனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கற. ஐயோ அதெல்லாம் முடியாது. என்னால முடியாது. ஐயோ தயவு செஞ்சு ஆளை விடுங்க, என்னால முடியாது. இல்ல பார்வதி அதெல்லாம் முடியாது. வேண்டாம், போட்டு தான் ஆகணும். கண்றவி கண்றவி, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. நீ போட்டு தான் ஆகணும். நீ சுடிதார் போடணும், இல்லன்னா நான் உன்னை விட மாட்டேன். நான் வாங்கி தரேன், நீ போடு. சொன்னா கீழே போட்டு தான் ஆகணும். இன்னைக்கு சுடிதார் போட விடாம
அவன் நான் விட மாட்டேன். பார்வதி, என்கிட்ட இருந்து எஸ்கேப் பாகவே முடியாது. ப்ளீஸ் நில்லு. ப்ளீஸ் ப்ளீஸ் பெருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். சூப்பர். இங்கேயாவது மோதி பல்ப் உடையன்னு பார்த்தேன். டிரான்ஸ்ஃபார்மர் மேலேயே மோதிருக்கா. இனி நான் எதுவும் பண்ணவேன் அடி. தானா நடக்கும். நம்ம வீடுக்கு மட்டும் பார்ப்போம். ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு இனி விசாரணை கமிஷன் தான். ஆண்டவா, நீ அப்பப்ப என் பக்கம் இருக்க. எப்போ வந்த? இப்பதாங்க வந்த. வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஹாலுக்கு வர சொல்லுங்க. என்னாச்சு அகில? வர சொல்லுங்க. சொல்றேன். அனுஜா. மாமா. அகில சொல்றது காதல விழலையா? ஏன் அங்க நிக்கிற? முன்னாடி வா. ஐஸ்வர்யா. அங்கிள். கீழே வா. ஓகே அங்கிள். அப்படியே அம்மாவை கூட்டிட்டு வா. என்னாச்சு ஐஸ்வர்யா? தெரியல மம்மி. ஆதியும் அருணும் ரெண்டு பேரும் வீட்ல இல்ல, ஆபீஸ் போயிருக்காங்க. நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அகிலா, ஆதி 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் மீட்டிங்ல இருக்கான். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. ரெண்டு பேரும் ஆபீஸ் விட்டு கிளம்பி வர்றதுனால எவ்வளவு கோடி லாஸ் ஆனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் கூப்டேன்னு உடனே வர சொல்லுங்க. இல்ல அகிலா, நான் என்ன சொல்ல வரேனா, ஃபோன் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோப்பா, மீட்டிங்ல இருக்கேன்ப்பா. என்ன விஷயம்? ஆதி, மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிட்டு நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. போஸ்ட்போன் பண்ணுமா? என்னாச்சுப்பா? எனக்கு ஒன்றும் தெரியல ஆதி. உங்க அம்மாவோட ஆர்டர். கேள்வி கேட்காம உடனே புறப்பட்டு வா. கிளம்பி வந்துகிட்டு இருக்கானா? அருணுக்கு ஃபோன் பண்ணுங்க. இதை பிடிங்க. என்ன அப்பா ஃபோன் பண்றாரு? அப்பா சொல்லுங்கப்பா. அருண், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. என்னாச்சுப்பா? எதுக்கு உடனே வீட்டுக்கு கிளம்பி வர சொல்றீங்க? பா, இப்போதான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி ஃபேக்டரிக்கு வந்திருக்கேன். ஒர்க்கர்ஸோட பேசிட்டு இருக்கேன். முடிய ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும். நான் முடிஞ்சோடனே வந்துடுவாப்பா. அருண், இது அம்மாவோட ஆர்டர். உடனே கிளம்பி வா அருண். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து உங்களை பாக்குறேன். ப்ளீஸ், என்ன விஷயம் சொல்லு.
எதுக்காக எல்லாரும் அசெம்பிள் பண்ண சொல்றேன்? எல்லாரும் வரட்டும், நான் அப்புறம் சொல்றேங்க. பூஜை ரூம்குள்ள போறா? எதுக்கு அம்மா எங்களை உடனே கிளம்பி வர சொன்னாங்க? ஏன்பா மீட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு வர சொல்றீங்க? அம்மா யார்கிட்டயும் எதுவும் சொல்லலாதே. உங்க அம்மா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா எங்கப்பா? அம்மா பூஜை ரூம் போயிருக்காங்க. பூஜை ரூமா? நான் எதுக்காக உங்க எல்லாரையும் அசெம்பிள் ஆக சொன்னேன்னு உங்க எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரி எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். வாழ்க்கையில நான் எடுக்கிற முக்கியமான முடிவும் கடைசி முடிவும் இதுதான். ஆதி, நான் எந்த முடிவெடுத்தாலும் அதுல உனக்கு சம்மதம் தானே? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் எப்போ உங்க முடிவுக்கு எதிராக இருந்திருக்கேன்? நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். எனக்கு தெரியும் என் முடிவுக்கு எப்பவும் நீ மறுப்பே சொல்ல மாட்டேன். அருண், அம்மா அம்மா என் விருப்பத்துல நீங்க கேட்கணும் அவசியமே இல்லம்மா. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மந்தம் தான்மா. என்ன இவன் புதுசா எதை சொல்றா? அப்படி என்ன முடிவா இருக்கும்? இவ்வளவு பில்டப் கொடுக்கறான்னா பெரிய விஷயமா தான் இருக்குமோ? என்னுடைய மொத்த பொறுப்புகளையும் அடுத்த தலைமுறையான
உங்ககிட்ட நான் ஒப்படைக்க முடிவு பண்ணிட்டேன். அடுத்த தலைமுறைகள் கிட்ட நல்ல எஃபிஷியன்ட்டான ஐடியாஸ் இருக்கும், ஒரு புது அப்ரோச் இருக்கும். எதுக்காக இப்படி ஒரு அவசர முடிவு எடுத்துருக்க? இது ஒன்னும் அவசரமான முடிவு இல்லைங்க, நல்ல யோசிச்சு எடுத்த இந்த நேரத்துக்கு அவசியமான முடிவு. இந்த பொறுப்புகளை எல்லாம் நான் ஆதிக்கிட்டயும் அருண்கிட்டயும் தான் ஒப்படைப்பேன்னு நீங்க எல்லாரும் உங்க மனசுல கணக்கு போட்டிருப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. இந்த தலைமுறை பெண்கள் எல்லா துறையிலையும் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வராங்க, எல்லா விஷயத்திலயும் சக்சஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பொறுப்புக்கு வந்தாதான் சிறப்பா இருக்கும். அதனால நான் என்னோட பொறுப்பை எல்லாம் ஒரு பொண்ணுக்கு தான் கொடுக்க போறேன். இந்த விஷயத்துல இந்த வீட்டு ஆண்கள் அந்த பொண்ணுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்னோட இந்த முடிவுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? இதுநாள் வரைக்கும் நீ எடுத்த எந்த முடிவுக்கும் நான் எதிர்ப்பு தெரிவிச்சதில்ல, சம்மதம் தான் சொல்லியிருக்கேன். ஆனா இது வரைக்கும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் உன்னோட முடிவை சொல்லுவேன். ஆனா இப்போ அந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே கலந்துக்காம எல்லார் முன்னாடியும் வச்சு கேட்கிறேன், இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இந்த முடிவை நான் எல்லார் முன்னாடியும் தானே சொல்லணும். உங்ககிட்ட தனியா டிஸ்கஸ் பண்ண வேண்டாங்கிறது என்னோட முடிவு தான். இந்த விஷயத்துக்கு இங்கேயே நீங்க நிச்சயம் பதில் சொல்லித்தான் ஆகணும். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அகிலா, இப்போ நீ எடுத்திருக்கிற இந்த முடிவுல எனக்கு சம்மதம் இல்ல. அம்மா, நான் இப்ப என்னோட விருப்பத்தை சொல்லலாமா? சொல்ல அருண். உண்மையை சொல்லணும்னா இப்ப நீங்க எடுத்திருக்க முடிவுல எனக்கும் சம்மதம் இல்லம்மா. ஆனா நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு பின்னால நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? அதனால நான் சம்மதிக்கிறேன். நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவுல எனக்கும் சம்மதம் இல்லை. நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டேனா? ஏன் எல்லாரும் சம்மதம் இல்லைன்னு சொல்றீங்க? சம்மதம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொன்னாதான் எனக்கு புரியும். உன்னோட முடிவுப்படி பெண்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும்னா பார்வதி ஐஸ்வர்யா இந்த ரெண்டு பேர்ல
ஐஸ்வர்யா படிச்ச பொண்ணு. அவ ஹோட்டல் பிசினஸ் நிர்வாகம் பண்ண அனுபவம் இருக்கு. அப்படி பார்த்தா நீ ஐஸ்வர்யாவுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும். பார்வதிக்கு பொறுப்பு கொடுத்தாதான் குடும்பம் பிரியாம இருக்கும். தருவீங்க தருவீங்க. இதனால தான் என் முடிவுல உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னீங்களா? ஆமா கே. அம்மா பார்வதி அண்ணி நம்ம குடும்பத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால இந்த பொறுப்பை நீங்க அவங்களுக்கு தாம தரணும். பார்வதி இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா, எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கா. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அம்மா அம்மா நான் ஒரு வார்த்தை சொல்லலாமா? எல்லாரும் என் மேல இருக்கிற பாசத்துல என்னை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. ஆனா நான் ஐஸ்வர்யா அம்மாவுக்கு போட்டியெல்லாம் இல்லை, அதனால இவங்க சொல்றதுல எனக்கு சம்மதம் இல்லை. அண்ணி என்ன சொல்றீங்க? அண்ணா எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு. நீங்க ஏமா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? இதுதான் பார்வதிங்கிறது. நீங்க யாருமே கேட்காத கேள்விய நச்சுன்னு பார்வதி கேக்குறா. பார்வதி இந்த முடிவுக்கான காரணத்தை என்னால இப்ப சொல்ல முடியாது. அதுக்கான நேரம் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். அந்த போட்டியில நீயும் கலந்துக்கோ. பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு படிப்பும் திறமையும் இருந்தா மட்டும் போதாது, நிர்வாகம் பண்ற அறிவும் வேணும். அதனால உங்க ரெண்டு பேர்கிட்ட யார்கிட்ட எல்லாமே இருக்குன்னு நான் இன்டர்வியூ நடத்த போறேன். அந்த இன்டர்வியூல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்டே பொறுப்பை கொடுத்துற போறேன். இதுக்கு மேலயே சும்மா இருக்க கூடாது. அக்கா நான் கொஞ்சம் பேசலாமா? இல்ல நியாயப்படி பார்த்தா உங்களுக்கு அப்புறம் நான் தானே இந்த பொறுப்புக்கு வரணும். ஆனா நீங்க என்னமோ பார்வதி ஐஸ்வர்யான்னு என்னென்னமோ சொல்றீங்க. பேசாம அந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட கொடுங்கக்கா. அதான நியாயமா கூட நான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுனால ஐஸ்வர்யா பார்வதின்னு இந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? நான் சொல்றது சரிதானக்கா? நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே சரின்னு படுங்கக்கா. ஓகே வனஜா, அந்த இன்டர்வியூல நீயும் கலந்துக்கோ. நீ ஜெயிச்சா அந்த பொறுப்பு உன்கிட்ட தான் வரும்.
அகிலா, என் மேல கோவமா? அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க? வீட்ல எல்லாரும் முன்னாலையும் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். நீ எடுத்த முடிவுல சம்மதம் இல்லைன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம்தான் ஆதியும் அருணும் கூட உன் முடிவுக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னாங்க. சாரி அகிலா. நீங்க எதுக்குங்க சாரி சொல்றீங்க? நியாயமா பார்த்தா நான் தான் உங்களுக்கு எவ்வளவோ சாரி சொல்லணும். சாரி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நிறைய தேங்க்ஸ் கூட சொல்லணும். என்ன சக்கில உனக்கு? ஏன் இப்படி கேக்குறீங்க? நீ எப்பவும் பாக்குற பழைய அகிலாவா இன்னைக்கு இல்ல. உன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. புது அகிலாண்டேஸ்வரியா இருக்கிய. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, நான் எப்பவும் போலதாங்க இருக்கேன். இல்ல அகிலா, இத்தனை வருஷம் உன் நிழலாவே இருக்கிற எனக்கு உன்னை தெரியாதா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது வரைக்கும் நீதான் முடிவெடுப்ப, எடுத்த முடிவை அறிவிப்பும் செய்வ, வீட்ல இருக்கிறவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு எல்லார்கிட்டையும் உன்னோட முடிவை சொல்லி கருத்து கேட்கிற. நீ எடுத்த முடிவை விட உன்னோட இந்த மாற்றம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே நேரத்துல குழப்பமாவும் இருக்கு அகிலா. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதுவரைக்கும் நான் எல்லார்கிட்டையும் கமாண்டிங்கா தான் நடந்திருக்கேன். உங்ககிட்டயும் நான் அப்படிதானங்க நடந்துட்டு இருக்கேன். ஒரு மனைவியா உங்ககிட்ட ஒரு வாட்டி கூட உங்க விருப்பங்களை கேட்டதே இல்லை. நான் அப்படி நடந்துகிட்டது என்னைக்காவது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும்ல? என்னடா என்ன கேட்காமலேயே அகிலா எல்லா முடிவும் எடுக்கிறாளேன்னு எப்போது நீங்க மனசுல நினைச்சிருக்கீங்களா? இல்ல அகிலா, அப்படி இல்லவே இல்லை. சில நேரத்துல நீ எடுக்கிற முடிவை பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் ரொம்ப லக்கிங்க. அதனாலதான் எனக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. இல்ல அகிலா, நான் தான் ரொம்ப லக்கி. அதனாலதான் நீ எனக்கு மனைவியா கிடைச்சிருக்க. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா என் வெற்றிக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்க. நான் இவ்வளவு சக்சஸா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். எனக்கு நீங்க இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்ததுனாலதான் என்னால இவ்வளவு கமாண்டிங்கா இவ்வளவு சுப்பீரியரா இருக்க முடிஞ்சது. நான் இவ்வளவு வருஷமா உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னதே இல்லை. ரொம்ப தேங்க்ஸுங்க அகிலா. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவையா? கணவன் மனைவி உறவுங்கிறது காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி. அதுல யாரு தலை யாரு பூங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அதுதான் முக்கியம். அப்பதான் அதுக்கு மதிப்பும் செல்லுபடியும் ஆகும். Thank you.
நான் இந்த இன்டர்வியூல கலந்துக்க மாட்டேன். பார்வதி, உன்னோட இந்த முடிவை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மாவே இந்த போட்டியில உன கலந்துக்க சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு பின்வாங்கற? மாமா, எனக்கு என்னமோ நான் போட்டியில கலந்துக்கிறதுல அம்மாக்கு விருப்பம் இல்லைன்னு தான் தோணுது. அவங்க முழு மனசோட என்ன போட்டியில கலந்துக்க சொன்ன மாதிரி தெரியல. பார்வதி, உன்னுடைய சுயமரியாதைக்காக தான் இத்தனை நாளா போராடிட்டு இருக்கோம். இப்பதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நழுவிடுறது கொஞ்சம் கூட சரியில்லை. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. உன்னோட முடிவை மாத்திக்கோ பார்வதி. இல்ல மாமா, திடீர்னு அம்மா இவ்வளவு பெரிய முடிவெடுக்க என்ன காரணம்? அது வேற என் மனசுல ஒரு பக்கம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் இந்த போட்டியில கலந்துக்க மாட்டேன். என்ன பேசுற நீ? அம்மா தான் காரணத்தை இப்ப சொல்ல முடியாது, அதுக்கான நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதுக்கு முன்னால அம்மா உன்னை ஒதுக்குறதா நினைச்சு நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப. ஆனா இன்னைக்கு உன்னையும் ஐஸ்வர்யாவையும் அம்மா சரிசமமா வச்சு பாத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இல்ல மாமா, என்னால இதை சந்தோஷமா ஏத்துக்க முடியல. உண்மையை சொல்லணும்னா அம்மாவோட இந்த திடீர் முடிவு என் மனசுல வருத்தத்தை தான் ஏற்படுத்துது. பார்வதி, அம்மா யோசிக்காம எந்த முடிவுக்கும் வரமாட்டாங்க. அப்படி யோசிச்ச ஒரு முடிவுக்கு வந்துட்டா அப்புறம் எதுக்காகவும் யாருக்காகவும் அந்த முடிவை மாத்திக்க மாட்டாங்க. உனக்கு அது தெரியும்ல. அதனால இப்போதைக்கு அம்மாவோட முடிவை ஏத்துக்கிறத தவிர வேற வழி இல்லை பார்வதி. உனக்கு உன்னை நிரூபிக்கிறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. ரெண்டாவது, இந்த முழு குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ற தகுதி உனக்கு இருக்கு. நீ அதை வேண்டாம் சொல்லாத. இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றதையும் கேட்க வேண்டாம். இதுக்கு முன்னால் என்ன பண்ணுவ? இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலை வரும்போது பிள்ளையார் வட்டம் போட்டு தான் முடிவெடுப்ப. இப்போ அதே மாதிரி பிள்ளையார் வட்டம் போட்டு பார்த்து முடிவெடு. என்ன முடிவு? என்ன பிள்ளையார் வட்டம்? நாளைக்கு நடக்க போற போட்டியில கலந்துக்க பார்வதிக்கு விருப்பம் இல்லையா? ஆனா கண்டிப்பா பார்வதி கலந்துக்கணும்னு நான் சொல்றேன். எங்களுக்குள்ள இந்த மாதிரி குழப்பம் வரும்போதெல்லாம் பிள்ளையார் வட்டம் போட்டு பார்த்து தான் பார்வதி முடிவு எடுப்பா. அதான் வட்டம் போட்டு பார்க்க சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தா பண்ணி பார்த்துடலாமே. அப்புறம் என்ன பார்வதி, பிள்ளையார் வட்டம் போடு, பிள்ளையார் என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்க்கலாம். போட்டியில கலந்துக்கலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் இருந்தா தானே நான் வட்டம் போட்டு பார்க்கணும். போட்டியில கலந்துக்கிற எண்ணமே எனக்கு இல்லாதப்போ நான் எதுக்கு வட்டம் போட்டு பார்க்கணும்? அகிலா மேடமே உன்னை கலந்துக்க சொன்னதுக்கு அப்புறம் நீயே கலந்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ற. அம்மாவோட இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்களோட பொறுப்புகளை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? முடியும் பார்வதி. சேர்மன் எலெக்ஷன்ல எல்லாரும் என்ன நிக்க சொல்லும் போது நானும் உன்ன மாதிரி தான் பயந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியுதுன்னு மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நான் இந்த வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்காரிய அடி எடுத்து வச்சுவேன். இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை இவர் எனக்கு கொடுத்தது. என்னோட தகுதிக்கு இதுவே எனக்கு அதிகம். இதுக்கு மேல எனக்கு பொறுப்பு எதுவும் வேண்டாம். பார்வதி, இந்த வீட்டுக்குள்ள நீ வேலைக்காரிய அடி எடுத்து வச்சிருக்கலாம், ஆனா நீ இப்ப இந்த வீட்டோட மூத்த மருமக. மூத்த மருமகளா இந்த குடும்பத்துல உனக்கான பொறுப்புகளும் கடமைகளும் நிறைய இருக்கு. நீ மனசுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வளர்த்துக்கிட்டு குறுகிய வட்டத்துக்குள்ள நிக்காத. பொண்ணுங்களுக்கு அழகு நகைய புடவையோ இல்ல, தன்னம்பிக்கை சுயமரியாதை கம்பீரம்.
இதுக்கெல்லாம் உதாரணம் நம்ம அகிலா மேடம் தான். அகிலா மேடம்க்கு பிடிக்காத விஷயத்தை செய்யறதுக்கு தான் நீ யோசிக்கணும். அவங்களே உன்னை கலந்துக்க சொன்னதுக்கு அப்புறம் நீ எதுக்காக யோசிக்கணும்? கண்டிப்பா நீ கலந்துக்கணும் பார்வதி. அவங்க மனசுக்குள்ள என்னவோ இருக்கு. சரி, நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன். நான் எதுக்கும் வட்டம் போட்டு பாத்துறேன். சரி. வேண்டாம் மாமா, என்னால வட்டம் போட முடியல. சரிகமா பதனி சரிகமா கிரிசனி தபம கிரிசனி சரிகமா தக்க தின்ன தக்கத்தின்ன தக்க தின்ன 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 தக்க